ஹாய் எவ்ரி ஒன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன் என்னன்னா அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க அண்ட் மறக்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ புதுச்சேரி மாவட்டத்தில் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜூலை பதினாறாம் தேதி பள்ளி கல்லூரிகள் எல்லாமே திறக்கிறன்னு சொல்லியிருந்தாரு ஸோ இப்போது என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா தள்ளி வச்சுருக்காங்க இப்போ கிடையாது ஜூலை பதினாறாம் தேதி திறக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா மூன்றாவது வலையாச்சம் காரணமாக ப்ரெஷர் தான் ஸோ அதனால தான் வந்து திறக்கலை ஸோ கண்டிப்பாக தமிழகத்துலேயும் இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்கூல் இனி திறக்காமல் இருக்காங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் திறக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நியூஸை வெளியிட்டிருக்காங்க அதை நான் காட்டுற பின்னாடி ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா கேசஸ் வந்து ரெண்டாயிரத்து கீழே இன்னும் போகல ஸோ கண்டிப்பாக இன்னும் கம்மியாகணு தான் எதிர்பார்க்குறாங்க ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக் திறக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது இருந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ இதுக்கு நடுவில் ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் வேறு வருது ஸோ அதனால் ஆகஸ்ட்டு ரெண்டாவது மாதம் ரெண்டாவது வாரம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் காலேஜஸ் ஓபன் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கு ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பள்ளிகளும் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் ஸோ கேசஸ் கம்மியாக தான் இல்லையான்னு பொறுத்து தான் திறப்பாங்க ஸோ வாங்க அந்த நியூஸ் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் அந்த நியூஸ் என்னென்ட்டு தமிழகத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதத்தில் பள்ளிகளை திறக்க ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன பள்ளிகள் திறப்பது தொடர்பாக சுகாதாரத்துறையினர் பெற்றோர்களிடம் கலந்தாலோசித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான நியூஸ் நான் சொல்லணும்னு நினச்சது ஸோ நாளைக்கு சாயங்காலம் ஒரு பெரிய மீட்டிங் நடக்க போகுது முதலமைச்சர் தலைமையில் ஸ்கூல் ரீஓபன்ஸ் பற்றி தான் அந்த மீட்டிங் ஸோ அதனால் ஒரு நல்ல நியூஸ் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ நாளைக்கே ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் கிடைச்சால் கிடைக்கும் அப்படி கிடைச்சா நான் இம்பார்ட்டன்ட் அப்டேட் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக அடுத்த இருபது நாளில் ஸ்கூல் திறப்பாங்களா இல்லையான்னு பார்க்க தான் போகிறோம் ஸோ வெயிட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ